Hi friends, welcome to Viji's Tamil Food Samayal. Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குக்கிங் பண்ண போறதுல ஒரு ஹேர் ஆயில் தான் ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் பண்ண போறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பண்ணிடலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு ஹேர்க்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும், லென்த்தி ஹேர் ஆகவும் அதே மாதிரி பிளாக் ஹேர்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டபுளாக இருக்கும். தின்னாக இருக்க ஹேரை வந்து திக்காகவும் ஆகும், நமக்கு உதிர்றது நமக்கு குறையும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இதில் கோகனட் ஆயில் வந்து பெர் ஹெட்டுக்கு 500 ml விதத்தில் எடுத்திருக்கேன். ஒரு 6 to 7 months வரைக்கும் நமக்கு வரும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்க, கென்னா லீவ்ஸ் அதாவது மருதாணி இலைகள், அப்புறம் கருவேப்பிலை இலைகள், நெல்லிக்காய், அப்புறம் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலைகளும் அந்த நம்பர்ஸ், அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் 50 gram. இது வந்து சர்வோதயால கிடைக்கும் ஈஸியாக, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலைகள் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, கருவேப்பிலை இலைகள் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மருதாணி அதாவது 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் செம்பருத்தி இலைகள் வந்து ஒரு 20 நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து அடுக்கு செம்பருத்தி எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இந்த 5 petal இருக்கிற செம்பருத்தி இலைகள் தான் பெஸ்ட்டு. அப்புறம் நெல்லிக்காய் வந்து ஒரு 4 நெல்லிக்காய் அல்லது 3 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் செம்பருத்தி பூக்கள் வந்து ஒரு 10 பூ எடுத்திருக்கேன். அப்புறம் கரிசலாங்கண்ணி பவுடர், இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி சர்வோதயா, காதி கிராஃப்ட், ஸோ இந்த மாதிரி கடைகளில் கூட கிடைக்கும் நமக்கு. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு போட்டிருக்கோம். அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து 50 grams அதாவது ஒரு இப்போ 1.5 லிட்டருக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணிக்கேன், 50 gram வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் செம்பருத்தி இலைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பெட்டல்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. நமக்கு வந்து சென்டர் பார்ட்டும் கீழே உள்ள அடிப்பாகவும் நமக்கு தேவையில்லை, அந்த இதழ்கள் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செம்பருத்தியில் வந்து இந்த அடுக்கு செம்பருத்தி யூஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம அந்த 5 petal உள்ள செம்பருத்தி தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தேங்காயை வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நாட்டு செக்கு எண்ணெய் கிடைச்சா ரொம்பவே பெஸ்ட்டு. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம கடைகளில் வாங்குற எண்ணெய்களே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். 1500 ml எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலைகள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு அந்த காம்புகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எனக்கு 3 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். அதாவது 500 ml 1 கைப்பிடி அளவுங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதே மாதிரி 3 கைப்பிடி அளவுக்கு நமக்கு மருதாணி இலைகள், மருதாணி இலைகளை வந்து அதே மாதிரி இலை மட்டும்தான் இருக்கணும், காம்புகள்லாம் எங்கேயும் இந்த இதெல்லாம் இருக்குது, பிரான்ச்சஸ்லாம் இருக்கக்கூடாது, இலைகளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட 20 செம்பருத்தி இலைகள், இதுவும் வந்து 5 இதழ் உள்ள செம்பருத்தி, இந்த இலைகளை வந்து நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டுட்டு இதோட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெல்லிக்காயை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெல்லிக்காய் வந்து கூட போடுறதுனால பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம், இதில் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு 4 நெல்லிக்காய் வரைக்கும் சேர்த்துருக்கேன் நான். 4 நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு இல்லை முழுசாக போட்டோம்னா அந்த கொட்டைகள் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ மிக்சர் ஜாரில் மிக்சியில் வந்து நல்லா இந்த மாதிரி குறகரப்பாக ஒரு பேஸ்ட்டாக வந்து பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை, ஒரு நார்மலாக நமக்கு இதை வந்து மிக்சர் ஜாரில் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வைக்கலை, குக்கரில் வந்து அதாவது நம்ம வந்து பாத்திரம் வந்து நம்ம அதோட வந்து எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோமோ அதோட வந்து ஒரு 4 மடங்காவது அதிகமான கொள்ளளவு பிடிக்கிற அளவுக்கு பெரிய கண்டெய்னராக எடுத்துக்கோங்க பாத்திரமா விஷலாக. ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம காய்ச்சும் போது வந்து பொங்கி வரும். ஸோ அதே மாதிரி மிக்சியில் ஏன் அடித்து போடுறோம் அப்படின்னா, டைரெக்டாக அந்த இலைகளை கருவேப்பிலையோ பச்சை இலைகளை போட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து வெடிக்க ஆரம்பி எண்ணெயிலேருந்து வெடிக்க ஆரம்பிக்கும், நல்லா காஞ்ச ஆரம்பிச்சக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி மிக்சியில் அடித்து போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வெடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா அந்த அரைச்ச கலவையை உள்ளே போட்டுட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளே அடுப்பில் வச்சு நான் என்ன பண்ணிக்கேன், காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும், அதனால தான் பெரிய பாத்திரம் எடுக்க சொல்லியிருக்கேன் உங்களை. இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர் நான் குக்கர் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் பொங்கி பொங்கி வரும். ஸோ பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ கூட்டி குறைச்சி வச்சுட்டு அந்த இலைகள் வந்து டார்க், இப்போ நமக்கு வந்து க்ரீன் கலரில் இருந்தது கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆகிருக்கும். அதாவது கொஞ்சம் டைமிங் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அதாவது நல்லா ப்ரௌனிஷ் ஆகும். ப்ரௌன் ஆனால் அதப்போ டார்க் க்ரீனாக இருக்குது இப்போ நமக்கு. இப்போ ஃப்ளேமை அப்பப்போ கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த நுரைகள்லாம் நல்லா அடங்கி நமக்கு வந்து இலையும் அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், இல்லை சப்ரஸ் ஆயில் சப்ரஸ் ஆகிருக்கும். இலையும் வந்து டார்க் க்ரீனு ஆனதுக்கப்புறம் நம்ம கரிசலாங்கண்ணி பவுடர் இது வரைக்கும் சேர்க்கலை. இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பச்சை இல்லை இலைகளை தான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து காய வச்சு அப்படியே அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து நல்லா நமக்கு வேகணும். அதனால் 3/4 நம்ம அந்த இலைகள் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுடரை சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து நல்லா, இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும், முதல் வந்து க்ரீனிஷாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆச்சு, இப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ப்ரௌனிஷ் ஆகி
கொஞ்சம் பிளாக் கலருக்கு ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ ஆயில் வந்து நோராக வந்து அடங்கிருச்சு பார்த்தீங்களா. முதல் இருந்ததுக்கு நமக்கு நோயாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செம்பருத்தி இலைகளை இப்போ சேர்த்தா போதும், இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். செம்பருத்தி இதழ்களை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இலைகளை வந்து நல்லா இதழ்களை வந்து நல்லா முங்க வச்சுட்டு நம்ம நல்லா கூல்டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கலர் நல்லாவே கொஞ்சம் கூல்டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் கலரே இருக்காது. செம்பருத்தி பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு. அந்த ஆயிலோட ஹீட்டே நமக்கு கரெக்டாக இருக்கும் செம்பருத்திக்கு. இப்போ ஒரு பவுலில் நான் என்ன பண்ணிக்கேன், ஆயிலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நான் டபுள் லேயர் கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சு போட்டு கொஞ்சம் லேஸாக இருக்க கிளாத்தில், ஏன்னா நம்ம வந்து பவுடர் கண்டென்ட் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து நம்ம சாதா லேயர் கொஞ்சம் திக்கானது லேஸாக இருக்கிறதுல சேர்த்தோம் அப்படின்னா அந்த பவுடர்லாம் நமக்கு கீழே இறங்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன்னா பவுடராக இருக்கிறதுனால கொஞ்சம் இறங்குறது லேட் ஆகும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம எனக்கு வடிச்சுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆயிலை வந்து கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் உள்ள நம்ம அந்த அரைச்ச துகள்கள் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம தலையில் சேர்த்தேச்சு அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே ரொம்ப நல்லது. இந்த கரிசலாங்கண்ணி இதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டில்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எத்தனை மந்த்னாலும் யூஸ் பண்ணாலும் கிடவே கிடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கரிசலாங்கண்ணி இலைகள் கிடைச்சா கூட நீங்கள் அதில் இலைகள் இல்லை அந்த அப்படியே முழு செடியவே நம்ம போட்டு மிக்சியில் அடித்து சார் எடுத்து பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 1.5 லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருந்ததுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுகம் தரும் சுவை சேர்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.